ஐயா, இப்போது புரிதல் ஏற்பட்டுருச்சு. புரிதல் ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை, புரிதலுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே மக்களோட தான் சேர்ந்து நம்ம வாழ போகிறோம், நான் வாழ போகிறேன். என்னுடைய தவறுகள் அவங்க கூட பழகினப்போ எனக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னென்னலாம் ஒரு லூஸ்டாக கூட்டிருக்கேன், இதை நம்ம செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வந்து எனக்கு வருது. நாளைக்கு அவங்கள போய் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் எனக்கு தெரியுது, அவங்கள போய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த ஒரு உணர்வுலேருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய கேள்வி. இங்கே அதாவது இப்போ எனக்கெல்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், முதல்ல அந்த நிலை கிடைச்ச நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்குறத நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சதுங்கும்போது அப்போ அது என்னன்னுட்டு எனக்கு புரியலை. ஏதோ தானாக ஏதோ இயக்கம் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை ஒரு 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 அறிவியலாக சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக அதை கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், கொஞ்ச நாள் வந்து அந்த குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு உங்களுடைய மன இயக்கத்தை அதுவாக இயங்க விட்டுருங்க. அது எப்படி இயங்குதோ இயங்கிட்டு போட்டு, இப்போ நீங்கள் வந்து வெளியுள்ள வேலைகளெல்லாம் கூட ஏதோ உங்களால் முடிஞ்சது செஞ்சால் போதும். ரொம்ப ஒன்றும் அதில் ரொம்ப ஒன்றும் ரொம்ப நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக நல்லாத்தையும் நம்ம ஞானத்தை அப்படியே வெளியே கொண்டு கட்டணுங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் மாற்றம் ஏற்படணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒன்று நடக்குது, அந்த நடக்கிறத கொஞ்சம் அப்படியே அது அதுவாக செயல்படுறதுக்கு ஒரு மாதம், இப்போ நான் 6 மாதம் டைம் கொடுத்தேன், நீங்கள் 1 மாதம் டைம் கொடுத்தா போதும். ஒரு மாதம் உங்களை அப்படியே உங்களை முழுக்க அலோவ் பண்ணிடுங்க. உங்களுடைய இயற்கையான இயக்கத்தை அப்படியே அலோவ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கே ஒரு நிதானங்கள் எல்லாமே கிடைக்கும், எதை எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறதெல்லாம் கிடைக்கும். நாளைக்கு நம்ம அந்த ஒரு ஐயா சொன்னாங்க, நாளைக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு, இது சம்மந்தமான விளக்கங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குங்களா? இருக்குது. எனக்கு ஒருத்தர் கூட அங்கே சென்னையில் ஒருத்தர், அவர் ஒரே இந்த முகாமில் அட்டன்னா ஒரே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு நிம்மதியே இல்லை. பிறகு திடீர்னு சொல்லி ஒரு 3 மாதம் ஆனால் முகாம் அட்டன் பண்ணி 3 மாதம் ஆகிட்டு, அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த புக்கை படித்தார். படிச்சுட்டு நான் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கணும், அத்தனைக்கும் ஆன்சர் அங்கே இருக்குது, அதனால் என்னமோ உங்கள்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேன், இந்த புக்கே போதுன்ட்டார். அந்த மாதிரி சிலதுலாம் அதில் இருக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.